ஓம் நர்பவி. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய பதிவில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கடன் வந்து இந்த குறிப்பிட்ட நாளில் கண்டிப்பான முறையில் வாங்கவோ இல்லைன்னா கொடுக்கவோ கூடாது. ஏன் அப்படின்னா, வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாட்கள்லையுமே நம்ம வந்து கடன் வாங்குறது கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் நேர காலங்கள் பார்க்காம நிறைய விஷயம் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் குறிப்பிட்ட இந்த ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா, கடனை நீங்கள் கொடுத்தாலோ இல்லை கடன் வாங்கினாலோ அது திரும்ப திரும்ப நம்மளுடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப கடன் வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதற்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறதுங்கிறது தான் இந்த பதிவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஓம் நர்பவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற பதிவுகள் உங்களுக்கு தினந்தோறும் நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்லை ஜாதகம் எழுதணும்னாலும் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு உடல்நிலையை சரி பண்ணணும் இல்லைனா வந்து தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கு தாயத்துகள் எந்திரங்கள் கொடுக்கப்படுது, தேவைப்படுறவங்க கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். குறிப்பிட்டு எந்த நாட்களில் நம்ம கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாதுன்னா, திங்கக்கிழமை முக்கியமான முறையில் திங்கக்கிழமை என்று வந்து பார்த்திங்கன்னா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் நம்ம எந்த விதமான கடனை கொடுக்கறதோ இல்லை வாங்கவோ கூடாதுங்க. ஏன் அப்படின்னா, திங்கக்கிழமை வாங்கக்கூடிய கடனானது திரும்ப திரும்ப என்ன ஆகும்னா பெருகி கொண்டே போகும். அதனால் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம கடன் படாமல் இருக்கிறது நமக்கு நல்லது இல்லையா? அந்த கடனை நீங்கள் திரும்ப அடைச்சிட்டாலும் திரும்ப ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி கொண்டே இருக்கும். சில பேர் கேட்பீங்க, நாங்கள் நிறைய பேர் வந்து பணத்தை நாங்கள் வந்து வட்டிக்கு கொடுத்து சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி பணத்தை வந்து நாங்கள் வட்டிக்கு கொடுக்குறோம், அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு அவசரம்னு சொல்லிடுறாங்க, அன்னைக்கு கொடுக்குறோம் அப்போ கொடுக்கக்கூடாதா, திங்கக்கிழமை மட்டும்தான் கொடுக்கக்கூடாதா, மித்த நாள் அன்னைக்கு கொடுக்கலாமா, அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரும். வாரத்தில் திங்கக்கிழமை கண்டிப்பான முறையில் பணம் கொடுக்கக்கூடாது. ஆனால் அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 6 நாட்களும் நீங்கள் தாராளமாக பணம் கொடுக்கவோ வாங்கவும் செய்யலாம். ஆனால் குறிப்பிட்ட இந்த ஒரு ஓரையில் மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. சந்திர ஓரை அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள், இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வந்து ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறீங்க, கடனுக்கு கேட்டு வராங்க பணம் கொடுக்குறீங்கன்னா, அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திர ஓரை இருக்கா, எந்த நேரத்தில் சந்திர ஓரை வருதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அதை நெட்லேயே எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கு நிறைய ஆன்லைன் வந்துருச்சு, இல்லை கேலண்டரில் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த சந்திர ஊரை இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் என்ன செய்யணும்னா பணம் கொடுக்கக்கூடாது. இத்தனை மணி நேரத்துலேருந்து இத்தனை மணி நேரம் வரைக்கும் சந்திர ஊரை, அப்போ அந்த ஊரையில் பணம் கொடுக்கறத மட்டும் தவிர்த்துக்கோங்க. மித்த நாட்களில் 6 நாட்கள்லையுமே இதை வந்து ரெகுலராக தயவு செஞ்சு கடைப்பிடிங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சந்திர ஊரில் கொடுத்தா பணம் கொடுக்கக்கூடாது, அதில் பிரச்சனைகள் வரும், பணம் திரும்பி வர்றதுல பிரச்சனை வரும். அதே மாதிரி வாங்குறவங்களுக்கும், பணத்தை கடனாக வாங்குறவங்களுக்கும் திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலை வந்து உண்டாக்கிடும். இது வந்து கொடுத்தவங்களுக்கும் பிரச்சனை, வாங்குறவங்களுக்கும் பிரச்சனை. அதனால் கடன் வந்து தாராளமாக கொடுங்க, வாங்கிக்கோங்க, இந்த ஊரையை மட்டும் தவிர்த்துட்டு பண்ணுங்கள். இந்த விஷயம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, கொடுத்த பணம் வரவே மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. முக்கியமாக இதெல்லாம் சரியாக பார்த்து கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிறத ஒரு தடவை கவனித்து கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வரும். அதே மாதிரி கடன் வாங்கினாலும் திரும்ப போய் இந்த கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? இந்த பதிவு மிக முக்கியமான பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் வந்து நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி பதிவுகள் வேணும், என்ன சந்தேகங்கள் இருக்குன்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவுபடுத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.